உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து மேற்குவங்க மாநிலத்திலும் பாஜகவில் உட்கட்சி மோதல் ஏற்பட்டு இருப்பது அக்கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் மக்களவை தேர்தலில் அடைந்த தோல்விக்கு மாநில பாஜக தலைவர் சுகந்தா மஜும்தாருக்கு எதிராக அக்கட்சி நிர்வாகிகள் அர்ஜுன் சிங் மற்றும் சௌமித்ரா கான் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். மேலும் மாநில தலைமையை மாற்ற வேண்டும் என பாஜக நிர்வாகிகள் மேலிடத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளதால் மேற்குவங்க பாஜகவில் உட்கட்சி பூசல் நிலவுவது உறுதியாகியுள்ளது. இதனிடையே கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவரும் பாஜக தலைவர்களில் ஒருவருமான சுவேந்து அதிகாரி நாடாளுமன்ற தேர்தலில் அடைந்த தோல்விக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என கூறியது சலசலப்பை ஏற்படுத்தியது. உத்தரப்பிரதேச பாஜகவில் உட்கட்சி பூசல் முற்றியுள்ள நிலையில் ஒன்றிய பாஜக ஆட்சி விரைவில் கவிழ வாய்ப்பு உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சியை நடத்துவார்களா என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. இந்த உட்கட்சி பூசல் உத்தரப்பிரதேசத்தோடு நிற்காது, தேசிய அளவில் பாஜகவிலே குழப்பத்தை உருவாக்கும். அவர்கள் 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை தருவார்களா என்கிற கேள்வியையும் இந்த பிரச்சனை உருவாக்குவதாக நான் கருதுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக மக்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச அரசியலும் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அடைந்த தோல்விக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் செயல்பாடுகளே காரணம் என்று அக்கட்சியினர் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் மேற்கு வங்கத்திலும் உட்கட்சி பூசல் வெடித்து இருப்பது அக்கட்சியினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.